சமூகத்தின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றும் ஓர் அரசியல் களம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அழுகை பலவீனத்தின் அறிகுறி, அடிமைத்தனத்தின் அறிகுறி. தோல்விகள் இல்லாத வாழ்க்கையால் பயனேதும் இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையாக இருக்காது என்கின்ற அந்த விவேகானந்தருடைய அருமையான பொன்மொழியோடு இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி வெற்றி கண்டது அம்பிகையினுடைய அறப்போர். உண்ணாவிரதத்தை நிறைவு செய்ய கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது, இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்கான சர்வதேச நீதி கோரி பிரித்தானியாவில் அம்பிகை செல்வகுமார் முன்னெடுத்த அகிம்சை வழி உண்ணாவிரத போராட்டமானது மாபெரும் வெற்றியை அடைந்துள்ளது. நேற்றைய தினமும் அம்பிகை செல்வகுமார் அவர்களுடைய போராட்டத்தினை பற்றித்தான் விரிவாக பார்த்தோம். அங்கு நடைபெற்ற போராட்டங்களையும் பற்றி பார்த்தோம். இன்று அதனுடைய விளைவு ஒரு நன்மையான செய்தியாகவே இன்றைய தினம் நாங்கள் பார்க்கிறோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையிலே பிரித்தானியாவில் நேற்று கிளந்தெழுந்த புலம்பெயர் தமிழர்களுடைய வேண்டுதலாகவும் உலகமெங்கும் உள்ள ஒட்டுமொத்த தமிழினத்தும் அமைப்புகள் கட்சிகளினது வேண்டுகோளையும் ஏற்று அம்பிகையினுடைய உண்ணாவிரத போராட்டமானது இன்றுடன் முடிவுக்கு வரப்பட்டுள்ளது. எனவே பிரித்தானியா அரசிடம் 4 அம்ச கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி அவற்றில் ஒன்றையே நிறைவேற்றினாலும் போராட்டத்தை கைவிடுவேன் என்று அவர்கள் 17 நாட்கள் பசித்திருந்த அம்பிகையினுடைய கோரிக்கைகள் ஒன்று முழுமையாகவும் இன்னொன்று அண்ணளவாகவும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையிலே வெற்றியுடன் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடித்து கொள்ளுமாறு பிரித்தானிய அரசாலும் பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் அனைத்து தமிழ் மக்களாலும் கேட்கப்பட்டுள்ளது. எனவே இந்த போராட்டங்களினுடைய வடிவங்கள் மாறினாலும் ஆனால் தமிழர்களுடைய போராட்டங்கள் எப்போவுமே ஓயாமல் நடைபெற்றுக் கொண்டே தான் இருக்கிறது. அந்த வகையில் இந்த அகிம்சை போராட்டமானது சிறப்பாக வெற்றியடைந்துள்ளது. உலக தமிழர்கள் அனைவருமே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் சமூக வலைத்தளங்களினூடாக கூட பார்க்கக்கூடியவாறு இருக்கின்றது. அம்பிகை முன்வைத்த அனைத்துலக சுயாதீன விசாரணை பொறிமுறைகளை உருவாக்குதல், அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் ICC விசாரித்தல், ஸ்ரீலங்காவுக்கான தனியான அறிக்கையினை நியமித்தல் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் கருத்து கணிப்பு வாக்கெடுப்புக்கான ஐநாவின் பரிந்துரைத்தல் ஆகிய 4 அம்ச கோரிக்கைகளில் பிரித்தானியாவில் ஐநாவுக்கான இறுதி வரைவில் ஒரு புதிய விதமான அனைத்துலக சுயாதீன விசாரணை பொறிமுறை ஒன்று ஐஐஎம்மின் முக்கிய அம்சங்களை உள்ளடக்கப்பட்டுள்ளது. இத்துடன் நிரந்தர ஐநா கண்காணிப்பாளருக்கு பதிலாக தொடர்ச்சியான கண்காணிப்பு நடைமுறை ஒன்றும் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையிலே திருமதி அம்பிகை செல்வகுமார் அவர்கள் நேற்றைய தினம் பிரித்தானிய நேரம் பிற்பகல் 3:05 அளவில் தனது உண்ணாவிரத போராட்டத்தினை நிறைவு செய்திருக்கிறார். மத தலைவர்கள் மற்றும் அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையிலே முடித்துக் கொண்டிருக்கிறார். இது நீண்டதொரு தமிழின போராட்ட வரலாற்றினுடைய அகிம்சை வழி போராட்டமாக இருக்கப்படுகிறது. அதாவது, நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அகிம்சைக்கு இங்கே நீதி வழங்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். அதாவது, ஈழத்திலே தியாக தீபம் திலீபன் மற்றும் தியாக தீபம் அன்னை பூவதி ஆகியோர்களுமே தங்களுடைய போராட்டத்தினையும் இவ்வாறு அகிம்சை வழியிலே தான் ஏற்படுத்தினார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த நேரத்திலே அந்த போராட்டம் வெற்றி அளிக்கவில்லை. ஆனால் இன்று அவர்களை தொடர்ந்து இன்று போராட்டத்தில் இருந்த அம்பிகை செல்வகுமார் அவர்களுக்கு இந்த நீதி கிடைத்தது என்பது தமிழர்களுடைய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அம்பிகையினுடைய கோரிக்கை நிறைவேற்றி அவரை காப்பாற்றுமாறு நேற்று பிரித்தானியாவில் மாபெரும் பேரணியை நிகழ்த்திய புலம்பெயர் தமிழர்களுக்கும் உலகமெங்கும் அவர்களுக்காக குரல் கொடுத்த தமிழினத்தின் ஒற்றுமைக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகவே கருதப்படுகிறது. இதனிடையே நேற்று அம்பிகை செல்வகுமாரனுடைய கோரிக்கை நிறைவேற்றி அவரை காப்பாற்ற கோரி அவரது போராட்ட களத்தில் முன் 1-2 புலம்பெயர் தமிழர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அத்துடன் வழமை போல நடைபெறும் அம்பிகையினுடைய ஆதரவு மெய்நிகர் நிகழ்ச்சிகளும் அம்பிகையின் போராட்டங்கள் வெற்றி பாதையை அடைந்துள்ளது. எனவே போராட்டத்தை நிறைவு செய்யுங்கள் என்ற அந்த கோரிக்கைகளுமே வலுப்பெற்றிருந்தவை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இந்த அம்பிகை செல்வகுமார் அவர்களுடைய போராட்டமானது மிக வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கிறது. அவர் நேற்றைய தினம் தன்னுடைய ஆகாரத்தை ஆரம்பித்து விட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே இது உலக தமிழர்களுடைய வெற்றியாகத்தான் கணிக்கப்படுகிறது. அடுத்த ஒரு விடயத்தை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதாவது, தமிழ் நிலங்களை அபகரிக்கும் கபடத் திட்டம் என்கின்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது, இதனை இப்போ ஐங்கரநேசன் வந்து இதற்காக கண்டனம் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக வளாகத்துக்குள் இயங்கி வரும் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவினுடைய வடமாகாணத்துக்கான அலுவலகத்தில்
இருந்து காணி ஆவணங்கள் அனுராதபுர அலுவலகத்திற்கு இடம் மாற்றப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்திருந்தன. அந்த வரப்பட்ட செய்தியானது தமிழர்களிடையே இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களிடையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இவ்வாறு இடமாற்றப்படுவதற்கு பலரும் எதிர்ப்பை வெளியிட்ட போதும் இரவோடு இரவாக ஜாழ் மாவட்டம் தவிர்ந்த ஏனைய 4 மாவட்டங்களினதும் ஆவணங்கள் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ் நிலங்களை அபகரித்து தென்னிலங்கை வாசிகளுக்கு கையளிக்கும் அரசாங்கத்தினுடைய கபட திட்டமே இதுவாகும் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் போ ஐங்கரநேசன் அவர்கள் தன்னுடைய கண்டனத்திலே தெரிவித்திருக்கிறார். அதோடு வடக்கின் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவினுடைய ஆவணங்கள் அனுராதபுரத்துக்கு இடமாற்றப்பட்டவை தொடர்பாக போ ஐங்கரநேசன் அவர்கள் திங்கட்கிழமை வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலே இவ்வாறு தனது கண்டனத்தினை தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த அறிக்கையிலே அவர் குறிப்பிடுகையில், காணி சீர்திருத்த ஆணைக்குழுவில் வசம் உள்ள காணிகள் அரச காணிகள் என்றாலுமே அவை மக்களுடைய உறுதி காணிகளாகத்தான் காணப்படுகிறது. மேலும் இவை 1972 அப்போதைய பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அம்மையார் அவர்களால் 50 ஏக்கர் காணிக்கு மேல் ஒருவர் உரிமையாளராக இருக்க முடியாதென்று கொண்டுவரப்பட்ட நில உச்சவரம்பு சட்டத்தின் காரணமாக அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்ட காணிகள், அத்தோடு வடக்கில் எமது மக்களால் கையளிக்கப்பட்ட ஏறத்தாழ 12,000 ஏக்கர் பரப்புடைய காணிகளினுடைய ஆவணங்களை இப்பொழுதும் அனுராதபுரத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. வடக்கு மாகாண காணிகள் பற்றிய விவரங்கள் எவையும் வடக்கு மாகாண சபையிடம் இல்லை எனவும், வடக்கு மாகாண காணிகள் திணைக்களம், வடமாகாண ஆளுநர் அலுவலகம் இவை பற்றிய விவரங்களை கோரிய போதும் காணி சீர்திருத்த ஆணைக்குழு இவற்றை தெரியப்படுத்த மறுத்ததோடு மிகவும் ரகசியமாக காணிகளை சிங்கள மக்களுக்கு நீண்ட காலமாக குத்தகைக்கு வழங்கும் செயற்பாடுகளிலும் ஈடுபட்டுள்ளது. இவ்வாறு பழையில் சிங்கள மக்களுக்கு காணிகள் ஒதுக்கப்பட்டிருப்பது அண்மையிலே வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 100,000 காணி துண்டுகளை சுயதொழில் முனைவோருக்கு பகிர்ந்தளிக்கும் திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பித்திருக்கும் நிலையிலே காணி சீர்திருத்த ஆணைக்குழுவினால் வடக்கின் ஆவணங்கள் அனுராதபுரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இது வடக்கில் சிங்கள மக்களுக்கு காணிகளை வழங்கும் கரவான திட்டத்தினுடைய முதற்படியே அன்றி வேறல்ல. இது தமிழ் மக்கள் அவர்களது பாரம்பரிய தாயகத்திலே சிறுபான்மையினராக்கும் பொருட்டு அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பல்வேறு நிகழ்ச்சி நிரலின் ஓரங்கமாகும். இக்காணிகள் வடக்கை பூர்வீகமாக கொண்டுள்ளவர்களுக்கு மாத்திரமே பகிர்ந்தளிக்கப்படுவதை தமிழ் மக்கள் பாராளுமன்ற பிரதிநிதிகள் ஏற்பாடென்றும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது, ஈஸ்டர் தாக்குதல் அறிக்கை பரிந்துரைகள் April 21 முன்னர் நிறைவேற்றப்படும் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. அதாவது, April 21 குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து யோசனைகளும் எதிர்வரும் April 21 செயற்படுத்தப்படும் என குறிப்பிடப்படுகின்றது. அதாவது, மத்ராசா பாடசாலை மற்றும் புர்கா தடை அடிப்படை வாதத்துக்கு எதிரான புதிய சட்டங்கள் உருவாக்குதல், விசாரணை அறிக்கைகளை 4 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் கட்டமைப்பில் விசேட பொறிமுறையை ஏற்படுத்தல், அடிப்படைவாத செயற்பாடுகளை கண்காணிக்க அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் விசேட பிரிவை நிறுவுதல் ஆகிய விடயங்களை குறித்து துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி தொடர்புபட்ட தரப்பினருக்கு விசேட ஆலோசனை வழங்கியுள்ளார் என கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கொழும்பிலே நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து கூறுகையிலே மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், April 21 குண்டு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் சிறந்த பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இஸ்லாமிய அடிப்படைவாதம் நாட்டிலே எதிர்காலத்தில் தலை தூக்காத அளவுக்கு பல விடயங்கள் ஏற்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகிறதாகவும், அதே போன்று ஆணைக்குழுவின் அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டுள்ள பரிந்துரைகள் வெகு விரைவில் செயற்படுத்துமாறு ஜனாதிபதி தொடர்புபட்ட தரப்பினருக்கும் நிறுவனங்களுக்கும் விசேட பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். மாவனல்ல புத்தசிலை உடைப்பு சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு அடிப்படைவாதிகளினுடைய பின்னணி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் 2019 April 21 குண்டு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருக்காது எனவுமே மேலும் அவர் தெரிவித்திருக்கிறார். இன்று இவ்வாறான இந்த 3 சுவாரஸ்யமான சூடான செய்திகளைத்தான் பார்த்திருக்கிறோம். எனவே நாளைய தினமும் இன்னும் ஓர் அரசியல் களம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஜெய். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.